சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் அறுபத்தி ஐந்தாவது பற்றியை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் இந்த பத்தியில் இரண்டாம் குட்டி தலைப்பாகிய விவிலிய புத்தகம் காட்டும் ஞானம் பற்றி திருத்தண்டை விளக்கம் எழுதுகிறார் ஒட்டுமொத்த படைப்பு இறையியலை பற்றி நீண்ட நேரம் பேசாமல் சுருக்கமாக ஒரே ஒரு கேள்வியை கேட்போம் மனித இனத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள உறவை பற்றி விவிலியம் என்ன சொல்கிறது கடவுள் மனிதனை உருவாக்கிய நிகழ்வைப் பற்றி தொடக்க நூலில் நாம் வாசித்து அறிகிறோம் கடவுள் மனிதனையும் மனுஷியையும் உருவாக்கிய பின் கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாக இருந்தன மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது தொடக்க நூல் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் விவிலியம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் மனிதனையும் மனுஷியையும் கடவுள் அன்பின் அடிப்படையில் உருவாக்குகிறார் கடவுளைப் போலவே இறைச்சாயல்களாக உருவாக்கப்படுகிறார்கள் தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று இருபத்தி ஆறு கடவுளுடைய செயல் மூலம் மனித இனத்துக்கு மாண்பையும் மதிப்பையும் அளித்து ஆசிர்வதிக்கின்றார் கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகள் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது எண்ணின் கீழ் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மனித இனம் ஏதோவோர் உயிரினம் மட்டுமல்ல மாண்புமிக்க உயிரினம் மனித இனம் ஞானத்தின் இருப்பிடமாக உள்ளது தன்னையே மற்றவர்களுக்கு கையளிக்கும் உயிரினமாக உள்ளது அன்பினால் உந்தப்பட்ட உறவுகள் மூலம் மற்ற உயிரினங்களோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய உயிரினமாகவும் அமைந்துள்ளது என்றும் மேற்கோள் காட்டி திருத்தந்தை விளக்கம் தருகிறார் புனித இரண்டாம் ஜான் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஜெர்மன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு மானிட உயிரினத்தின் மேலும் படைப்பாளியாக இறைவன் தமது மாண்பையும் அழகையும் சுமத்தி அளவு கடந்த மரியாதையை கூட்டி சேர்த்திருக்கிறார் மனித இனத்தின் மரியாதையையும் மாண்பையும் காப்பாற்ற முனையும் மக்களுக்கு கிறிஸ்துவ போதனைகள் பெரும் உதவியாக உள்ளன ஏதோ அதிர்ஷ்டவசத்தால் இயற்கை தேர்வு மூலம் மனித இனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என விஞ்ஞான கூற்றை தவிடு பொடியாக்கும் வகையில் கிறிஸ்துவ போதனைகள் அமைந்துள்ளன படைப்பாளாக் படைப்பாளியாகிய கடவுள் மனித இனத்தை பார்த்து இவ்வாறு சொல்கிறார் தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கிறேன் இரமயா முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் அனைவரும் கடவுளின் இதயத்திலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதபுறம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தான் ஆற்றிய உரையில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு மனித உயிரும் கடவுளுடைய மாபெரும் எண்ணத்தின் வெளிப்பாடு நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் விருப்பத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் நாம் அனைவரும் கடவுளால் அன்பு செய்யப்படுபவர்கள் ஒவ்வொரு மனித உயிரும் இப்பிரபஞ்ச அழகுக்கு தேவையானவர்கள் என்று திருத்தந்தை பல மேற்கோள்களை காட்டி நமக்கு விளக்கம் தருகிறார் அறுபத்தி ஐந்தாம் பத்து மேல் எனது சிறப்பு பார்வை மனிதன் இறைச்சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் அதற்கேற்ற நடத்தைத்தான் காண முடியவில்லை ஏனென்றால் இறைச்சாயலை மனிதன் சிங்காரத் தோப்பில் தொலைத்து விட்டான் கடந்த நாற்பது லட்சம் ஆண்டுகளாக மனிதன் தொலைத்துவிட்ட இறைச்சாயலை தேடு அலைந்து கொண்டிருக்கிறான் இதுதான் மனித நினத்தின் வரலாறு தொல்காப்பியரால் எழுதப்பட்ட தொல்காப்பிய நூல் இப்புவித்தாய் தோற்றுவித்த உயிர் எனும் அதிசய தொடரின் அடுக்குகளை பற்றி விவரிக்கிறது ஆறு கொண்ட மனிதனுக்கு ஒரு சிறப்பு இடத்தை கொடுத்திருக்கிறது தொல்காப்பியம் அதைத்தான் திருத்தந்தையும் மனித உயிருக்கு ஒரு சிறப்பு இடம் இருக்கிறது என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார் இவ்வாறு சொல்கிறது உளவே அக்கிளை பிறப்பே நந்தும் முரளும் ஈர் அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே சிதலும் எறும்பும் மூ அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே நண்டும் தும்பியும் நான்கு அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே மாவும் மாக்களுக்கும் ஐ அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே மக்கள் தாமே ஆறு அறிவு உயிரே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே தொல்காப்பியம் மரபியல் பாடல்கள் இருபத்தெட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு பாடல்களில் நீங்கள் படித்தறியலாம் அறுபத்தைந்தாம் பத்தி சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் வாசிப்பு எளிதே நிறைவடைகிறது நன்றி வணக்கம்